Hi friends! Life lesson 187. இன்னைக்கு யாருக்கு அது கேட்க போறேன் தெரியுமா friends? Pinky monkey. இங்க பாருங்க, Pinky monkeyக்கு கண்ணாடி கூட போட்டிருக்கு. பாத்தீங்களா? Actually இது ஒரு party monkey. நம்ம பிங்கி மங்கியோட லைஃப்பில் என்ன ஸ்டோரி நடந்துச்சோ அதான் நான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். பிங்கி மங்கி ரெடியா நீங்கள்? லெட்ஸ் கோ. ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய குரூப் மங்கி இருந்துச்சோம். அந்த மங்கியெல்லாம் வந்து ஒரு குரு சொன்னதை கேட்டுட்டு அப்படியே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். அவங்க வந்து டிசைட் பண்ணாங்களா ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் பண்ணலான்னு. அப்போ வந்து எல்லாரும் ஃபாஸ்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகி லைனாக அதுக்கப்புறம் வந்து உக்காந்துட்டு ஃபாஸ்டிங் பண்ணலாமான்னு திரும்பி கேட்டாங்க. அப்போ வந்து அந்த லீடர் சொன்னாங்க, ஃபாஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப பசிக்கும்ல, அதனால நம்ம வந்து இப்போவே மரத்துக்கு மேலே போய் வந்து நம்ம எல்லா பனானியையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் எல்லா பனானாவையும் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். ஒரு மலை மாடி இருந்துச்சாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெடியா ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த லீடரோட வைஃப் வந்து சொன்னாங்களாம், நம்ம இந்த மலையிலேருந்து நம்ம சீக்கிரமே எடுக்க முடியாது நம்ம ஃபாஸ்டிங் முடிச்சக்கப்புறம், அதனால் எல்லாருக்கும் எவ்வளோ வேணுமோ அது இப்போவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, அதே மாதிரி எல்லாரும் பேர் பேராக எடுத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ ரெடியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஒரு பாட்டி மங்கி சொன்னாங்களா, எனக்கு இந்த ஃபாஸ்டிங் முடிச்சக்கப்புறம் எனக்கு இதை உடிக்க கூட எனர்ஜியே இருக்காது, அதனால நம்ம உடிச்சிட்டு ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதே மாதிரி உடிச்சிட்டு எல்லாரும் வந்து சொன்னாங்களா, இப்போ வந்து ரெடியா அப்படின்னு. அப்போ வந்து ஒரு குட்டி மங்கி சொல்லிச்சு, நான் வந்து இது வாயில் மட்டும் வச்சுக்கிறேன், ஆனால் நான் கடிக்கவும் மாட்டேன் முழுங்கவும் மாட்டேன், நம்ம வந்து வாயில் மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி வாயில் பக்கத்தில் மட்டும் வச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவ்வளோதான், எல்லாரும் பக்கத்தில் வச்சுட்டு முயங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, நம்ம ஒரு காரியத்தை பண்ணுறோன்னா அது ஒழுங்காக பண்ணணும். சில பேர் வந்து நான் வந்து நாளைக்கு டயட் எடுக்க போகிறேன், இன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிட்டு நான் வந்து டயட்டை கண்டினியூ பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் வந்து டயட்டை வந்து ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து இந்த காரியத்தை பண்ணுறேன்னு, சரி அந்த ஷோ மட்டும் பார்த்துட்டு நம்ம இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோமோ அது ஒழுங்காக பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாங்கிறது ஹார்ட் மேலே வச்சு சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறேனோ அதை ஒழுங்காக பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறேனோ அது ஒழுங்காக பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேனோ அது ஒழுங்காக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிங்கி மங்கி, நீ தானே அந்த பாட்டி? அந்த பாட்டி தானே அந்த இதெல்லாம் உடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வயலை நல்லா கை வச்சுக்கோ, ஏன்னா வெடிச்சிட போகுது, நிறைய சாப்பிட்டல, அதனால தான் நீனே அது எல்லாத்தையும் சாப்பிட்ட, ஃபாஸ்டிங்கே பண்ணல, எவ்வளோ பெரிய தப்பு தெரியல.
பண்ணுற வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கும் தான் சொல்கிறேன், சரியா? நான் வச்சுக்கோங்க.